கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகிட்டே போயிட்டு இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன, ஸோ அதனால எவ்வளோ டீம்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டு மேட்ச்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்துட்டு டாப்பில் இருந்தாங்க. ஸோ ஏழு மேட்ச் கம்ப்ளீட் ஆனப்போ இப்போ வந்துட்டு நாலாவது இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெயிக்க வேண்டிய ரெண்டு மேட்சையுமே கோட்டை விட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஆறு டீமுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கறத உருவாக்கி தந்துட்டாங்க. சோ ஆறு டீம்ல ஆர்சிபியும் அடக்கம் அப்படிங்கறத சொல்லணும். மும்பை இந்தியன்ஸும் நேத்து மேட்ச் வந்துட்டு தோத்துறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோப் போச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். ஆனா நேத்து மேட்சை அதிரடியா அவங்களும் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஹோப் இருக்கு. 8-4 தான் இருக்காங்க. ஜெயிச்சாங்க அப்படின்னா 9-5 அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவை மறுபடியும் ஈக்குவல் பண்ண முடியும். சேம் ஆர்சிபியும் 9-5 சொல்லி ஈக்குவல் பண்ண முடியும். பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய எல்எஸ்ஜி ஜிடி ஆர்ஆருக்கும் வந்துட்டு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புவர் அப்படின்னு சொல்லியாகணும். பழைய ஜடேஜாவா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஓவருக்கு 2-6, 3-6 அப்படிங்கறத பறந்திருக்கும். இப்ப மேக்சிமம் அவர்கிட்ட இருந்த சிக்ஸும் பார்க்க முடியறது கிடையாது. அட் த சேம் டைம் அவர் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஷாட்ஸும் ட்ரை பண்ணுறதுனால பழைய ஷாட்ஸ் எல்லாமே அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஜடேஜாவுடைய ஃபார்ம்னாலையும் ஒரு 15 ரன் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 12 ரன் என்போது அடிச்சுட்டு போயிருந்தாரு. அதில் வந்துட்டு கொஞ்சம் அவர் வந்துட்டு 2-6 மட்டும் பறந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிற சொல்லியாகணும். சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் 200 டார்கெட் அப்படிங்கிறத போட்டாங்க. இந்த டார்கெட்டையும் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு பவுலிங் இல்லையா அப்படின்னு கேட்டால், எஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. தீபக் சகர் எல்லாருமே வெளியில் இருக்காங்க. தேஷ் பாண்டே, ஆகாஷ் சிங் மண் நம்பி மட்டும்தான் உள்ள போனாங்க அப்படிங்கறத சொல்லியாகணும். சோ அவங்க ஆரம்பத்துல நல்லா போட்டிருந்தாலும் அன்லக்கியா ஏகப்பட்ட ஃபோர்ஸ் அப்படிங்கறத போச்சு. இந்த மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிக்கர் தவானுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 4 அன்லக்கி பவுண்டரி அப்படிங்கறது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் பிரப் சிம்ரன் ஆகட்டும் வரக்கூடிய ஏகப்பட்ட பேருக்கு அன்லக்கி பவுண்டரி அப்படிங்கறது வந்துச்சு. நிறைய இடத்துல இந்த ஃபீல்டர் இல்லாத கேப்ல எல்லாம் போறதை பார்த்தோம். அதுலயே கிட்டத்தட்ட 35 ரன்னுக்கு மேல போயிருக்கு. சோ எக்ஸ்ட்ராஸையும் கம்மி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா நேத்து மேட்ச் அப்படிங்கறத வின் பண்ணியிருக்கலாம். ஒரு ஹோப் அப்படிங்கறது இருந்திருக்கு. இப்ப சிஎஸ்கேவும் இக்கட்டான நிலைமையில்தான் இருக்காங்க. அவங்க டாப் 3-2 போகணும் அப்படிங்கிற எதிர்பார்த்தாலே பார்த்தோம் அப்படின்னா மீறி இருக்கக்கூடிய 5 மேட்ச்லையும் அவங்க வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 4 வின் பண்ணா கூட அந்த தேர்ட் இல்லை ஃபோர்த் பிளேஸுக்கு இந்த நெட் ரன் ரேட் அதெல்லாம் வேற ஒரு பிரச்சனையா இருக்கும். பரவாயில்ல, இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சிஎஸ்கேவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இனி வரக்கூடிய 2 மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹோப் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். பார்ப்போம். சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை, பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஐபிஎல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.